டேஸ்ன்னு யோசனை இருக்கான் நான் வந்து அவளோட ரூம் விட்டு வெளியிலே வரல எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் வந்து புரியுது ஏன்னா ஸ்டார்டிங்ல இதெல்லாம் எனக்கு ஒன்னாந்தது நான் வந்து அதை தடுத்தாவணும் எனக்கு வந்து தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்படி நம்மள ஹெட் பண்ணணும் அது வந்து நானுக்கு நான் நடக்கணும்னு ஆசைப்படல ஏன்னா தான் அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் செல்ஃபியை பிடிக்கலனாலும் அவ வந்து எனக்கு ஒரு தங்கச்சி அதனால அவளோட வாழ்க்கையை நான் பாலா போக விட மாட்டேன் நான் வந்து அவளை காப்பாத்தி ஆகணும் நான் வந்து அவளோட அண்ணன் அண்ணனா நான் வந்து இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இதுக்கப்புறம் அவன் சம வேகமா நானோட கிளாஸ் ரூமுக்கு போய் அங்க டோர் ஓபன் பண்றான் அங்க டீச்சரும் கத்துறாங்க ஹேரோடு அவனுக்கு வந்து இன்னமும் தெரியல இந்த மாதிரி நான் பாடத்தை நத்தின் இருக்கேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மாதிரி இது கொஞ்ச நேரம் ஆகும் உங்களுக்கு வந்து இன்னமும் நோட்டீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆனா இப்பதைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் நான் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட கிளாஸுக்கு வரத நித்திட்டாங்க அது வந்து வேற யாரும் இல்லை அது என்னோட தங்கச்சி தான் நானும் இது வரைக்கும் அவகிட்ட பேசினதும் இல்ல அவ்வளோ இங்க வந்து நிறைய விஷயம் இருக்கு அதனால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸுக்கு வராமலயோ இருக்கலாம் ஆனா முக்கியமான ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும் அவ எதுக்கு இங்க வரலன்னு அது என்னன்னா இந்த கிளாஸ்ல இருக்க யாரோ ஒருத்தங்க தான் அவங்களால தான் அவ வந்து இங்க வரல அதனால தான் சொல்றேன் இந்த மாதிரி அவ யாரால இங்க வரலையோ அவங்க முன்னாடி வந்துருங்க இந்த மாதிரி நான் கோவமா மாட்டேன் நான் வந்து எதுக்கு அவங்கள கூப்பிடறேன்னா இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து என்னோட தங்கச்சியை ஹேட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் அவனும் மனசுல யோசிக்கிறான் இந்த மாதிரி அவங்க வெளியில வரட்டும் அது தெரிஞ்சக்கப்புறம் அவங்க கையில மாட்டட்டும் அவங்கள துண்டு துண்டா ஆக்கிட போறேன் ஏன்னா அவங்க வந்து பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி யாரும் வந்து நான் இப்படி பேசும்போது அவங்களோட முகத்தை மச்சிக்கிறாங்களோ அவங்கள அதுக்குள்ள சேர்ந்தவங்க தான் அவங்களையும் நான் விட மாட்டேன் கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படி ஒன்னு யோசினை இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு கையை தூக்குறா இதை பாக்குற ரோடிஸ்க்கு இருக்கவங்க ரொம்ப கோவம் வந்தது அவனும் அப்படியே முறைக்க ஆரம்பிச்சிடறானா அந்த பொண்ணு அப்படியே பயந்து கையை இறக்க ஆரம்பிக்குது என்ன மன்னிச்சிருமா நான் வந்து ரொம்ப கோவமாயிட்டேன் இந்த மாதிரி சொல்ல என்ன விஷயம் அதுவா இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்ல அவ கூட பேசி நின்றேன் அப்பனா என்னாச்சு என்ன விஷயம் அவ வந்து எதுக்கு பேசல ஏதாச்சும் விஷயம் நடந்து தான் என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்னா அதனால தான் அவகிட்ட பேசினேன் நான் ஸ்டார்டிங்ல பேச மாதிரியே எனக்கு தெரிஞ்சது அவ வந்து நார்மலான பொண்ணு எனக்கு தெரிஞ்சது அதனாலேயே நானும் அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட அண்ணன் மாதிரியே இல்லப்பா இதனால அவளுக்கு எப்படி கோவம் வந்திருக்கும் அப்புறம் தான் அங்க டீச்சரே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நானும் ஒரு வாட்டி நானுக்கு அசைன்மெண்ட் தந்தேன் நான் கொடுத்த அசைன்மெண்ட்டையும் வந்து ஒழுங்கா செய்யலையா இதனாலேயே நானும் அவ சொன்னேன் நீ வந்து அசைன்மெண்ட்டை ஒழுங்கா கூட செய்யலையா இந்த மாதிரி உன்னோட அண்ணன் வந்து எப்படி செய்வான் தெரியுமா முடிஞ்சா உன்னோட அண்ணனை பாத்து கத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆனா அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னா இதுக்கு இந்த மாதிரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் சொன்னான் ஆனா நான் பார்த்த வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணனா விட்டு இருந்தா அவன் அங்கே ஆழ்ந்துருப்பா அந்த மாதிரி அவ பேச வச்சுன்தான் இதெல்லாம் கேட்டு ரூடர்ஸும் அப்படி ஷாக் ஆயிடறான் ஆனா இதுக்கு அப்புறம் தான் அங்க இன்னொரு டிஸ்ட் அங்க இருக்க எல்லாருமே அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த குறைகள் எல்லாம் இவன் கேட்டக்கப்புறம் அப்புறம் இப்போதான் இவனுக்கே புரியுது எல்லாமே என்னோட தப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து அவளை ஐஷா கூட கம்பேர் பண்ணாங்க இப்போ என்னால வந்து அவளை இங்க ஏன் கூட கம்பேர் பண்றாங்க அதுவும் என்ன அவளுக்கு சுத்தமாவும் பிடிக்காது தான் அவ கிளாஸுக்கே வரல போல இதெல்லாம் இவனும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கும் போதே அங்க செல்ஃபி வந்து சொல்றா நானும் கேள்விப்பட்டேன் ரோடியஸ் அதை பத்தி இதுல வந்து ஓ மேல எந்த விதமான தப்பும் இல்ல அதுதான் சீனியாவும் பசீனியாவும் சொல்றாங்களா ரொம்ப நன்றி கைஸ் நீங்க வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையை தர மாதிரி இருக்கு ஆனா என்ன மன்னிச்சிரு உங்க ரெண்டு பேரும் என் கூட ஏத்துனா அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன் அப்படி இல்ல நீங்க சொல்லாதீங்க எனக்கும் சிஸ்டர் இருக்கா அதனால எனக்கும் தெரியும் அதோட ஃபீலிங்ஸ் சரி பாஸ் இந்த மாதிரி நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க ஏன்னா அவ இப்ப வரதும் இல்ல என்னாலயும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவ தான் அவளோட ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஆரம்பிச்சிட்டா பாஸ் நீங்க வந்து கவலைப்படாதீங்க அவளை வந்து நாங்க கட்டாய பத்தி கிளாஸ் கேத்தனரும் இல்லன்னா ஒரு ஸ்டூபிடா மாறிடும் அதாவது நம்ம லீனியா மாதிரி அங்க லீனியாவும் ஹாமா ஹாமா அப்படின்னு தலையாட்டம் போது அப்புறம் தான் அவளுக்கே புரிய ஆரம்பிக்குதா சோ இதனால இவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் கேட்டு இருக்க ரூடியஸ் அங்க சொல்றான் யாருமே அவங்கள வந்து வேண்டா வெறுப்பா அவங்களோட ரூம்ல அடைச்சி வச்சுக்க மாட்டாங்க அவ வந்து எதுக்கு தெரியுமா வெளியில வர மாட்டா அவ கிட்ட எந்த விதமான ரீசனும் இல்ல வெளியில வரதுக்கு அதுக்கு வந்து என்ன மீனிங்னா அப்பனா நான் வேற ஏதாச்சும் ஒரு வழி யூஸ் பண்ணி தான் அவளை வெளியில கொண்டு வரணும் போல அப்படியே அவனும் வெளியில போய் யோசனை இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்றது என்னோட தங்கச்சியை நான் வெளியில கொண்டு வரணுமே இப்படி ஒண்ணு யோசனை இருக்கும் போது செல்ஃபியும் அவங்க லீனியாவும் தர்றாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க பாஸ் நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஆனா நீங்களும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சரி ஓகே நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அது ஓகே ஆனா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அதை வந்து நீங்க ஏன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இல்ல அங்க நைட் ஆயிதான் அங்க இருக்க ஹாஸ்டல்ல இருக்க எல்லாருமே பிரின்சஸ் ஏரியாலோட மீட்டிங்கை கேக்குறதுக்கு அங்க போயிடறாங்க அங்க செல்ஃபியும் சொல்றான் ஹே ரூடி எல்லாமே கிளியரா இருக்கு இதுக்கப்புறம் அங்க ரூடிஸ் யோசிக்கிறான் இந்த மாதிரி பிரின்சஸ் ஏரியால இருக்கிறனால இங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணியாச்சு அவங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஆனா இதுக்கப்புறமும் இவங்களோட வேலை முடியல அதாவது நான் உள்ள போந்து அவ்வளவு சமாதானம் பாத்தனும் சரி போலாமா அப்படின்னு ஒண்ணு கேட்க ஆனா அங்க செல்ஃபி வந்து சொல்றான் என்ன மனிதர் ரூடி என்னால எதுவும் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி உள்ள போய் ட்ரை பண்ணிட்டேன் இருந்தாலும் அவ கண்டுக்க கூட இல்ல நான் என்னதான் பேசினாலும் சரி நீ வந்து காலப்படாத எல்லாத்தையும் நான் நார்மல் ஆக்குறேன் இதுக்கப்புறம் அங்க லீனியாவும் பசினியாவும் சிக்னல் கொடுக்க உங்களோட ஹெல்ப்போட இவனும் உள்ள போக ஆரம்பிக்கிறான் நான் வந்து என்ன பண்றது நான் உனக்கு இதுக்கப்புறம் நானும் தெரிய அங்க ரூமுக்கு வந்து தட்ட ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் ஊழல இருந்து எந்த விதமான பதிலும் அல்ல அதனால அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணலான்னு பண்ணும்போது அவனோட பாஸ்ல நடந்த விஷயம்லாம் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது அதாவது இவன் வந்து பாஸ்ல இதே மாதிரி இவனுக்கு நடந்திருக்கும் அந்த டைம்ல இவன் வந்து வேற யாரையுமே உள்ளவே விட மாட்டான் ஆனா அப்படி இருந்தோ அதெல்லாம் அவன் நஞ்சி பார்த்துட்டு அப்படியே டோர் ஓபன் பண்ணி உள்ள போக ஆரம்பிக்கிறான் உள்ள போகும்போது அவனோட பழைய விஷயமா அவனுக்கு ஞாபகம் அங்க மாட்டிருந்தேன் இதே மாதிரி அப்ப என்னோட பிரதர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி நீ வந்து இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது வெளியில ஆயத்தெட்டு பிரச்சனையோட சுத்தி இருக்காங்க அவங்களே வெளியில எல்லாம் சுத்துறாங்க நீ வந்து இதுக்காக பயந்து ஓடி நின்றன வாழ்க்கை முழுக்க நீ ஓடுற மாதிரி ஆயிடும் அதனால ஓடாதரா வா இருந்தாலும் நான் எதையுமே அவன் சொல்றதை கேட்கவே இல்ல அவனும் அங்க நிறையவே சொன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு அட்வைஸ் சொன்னா இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த கண்டுக்கல ஏன்னா அவன மாதிரி ஒரு பர்சனால என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்க முடியும் இது நிறைய அவரும் அவளோட தோல்வி நான் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாரு ஆனா எனக்கு அன்னைக்கு புரியல ஃபீலிங்ஸ் இப்போதான் எனக்கு புரியுது அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் ஆனா அதுக்குன்னு அவரு பண்ண மாதிரி இங்க நான் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படி நான் போயிட்டேனா என்னால திரும்பவும் இங்க வர முடியாது அதாவது நான் வந்து உள்ளே தான் கிடப்பா அப்படி நான் நடக்கவும் விரும்பல உள்ள பார்த்தா நானும் யோசினை இருக்கா எனக்கு சரியா தெரியல இந்த மாதிரி நான் எதுக்காக அவனை பார்த்து பயப்படுறேன்னு இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி நான் அவன பாத்த உடனே தான் நான் போது என்னோட அப்பாவை பயங்கரமா அடிச்சினந்தான் அதாவது எந்த ஃபாதர் இந்த மாதிரி என்ன பயங்கரமா பாதுகாத்த ஃபாதர் நான் பசியில போது எனக்கு சாப்பாடு போட்ட ஃபாதர் அவர் வந்து இவன் வந்து பயங்கர இந்த மாதிரி ஒருத்தனை நான் வந்து எப்படி என்னோட ஃபேமிலின்னு சொல்லிக்க முடியும் அதுவும் இல்லாம நான் ரொம்ப நாள் கழிச்சு இவனை திரும்பவும் மீட் பண்ண அந்த டைம்லயும் இவனோட முகத்தை பாக்கணுமே அந்த டைம்ல குடிச்சிட்டு தான் வந்திருந்தான் எங்க அப்பா அந்த டைம்ல வந்து என்னோட அம்மாவை தேடி இருந்தாங்க அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் போது இவன் நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்து இருக்கா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் நான் எதுக்கு ஏத்துக்கணும் ஆனா அந்த டைம்ல அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஆனா என்னாலையும் எதுவும் சொல்ல முடியல நான் அப்படி சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன அவன் வீட்டை விட்டு தோத்திடுவான் அப்படி அவன் வீட்டை விட்டு தோத்திட்டான் அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த குளிர் நான் எங்க போவேன் ஆனா என்னோட நாள் வந்து அப்படியே களி ஆரம்பிச்சது ஆனா கடைசியில ஒரு நாள் வந்தது இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகணும்னு அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஹாஸ்டல் வேணும்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன் ஆனா அசால்ட்டாவே அதுக்கு ஒத்துக்கணும் எனக்கு அன்னைக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி இவரு எதுக்கு ஒத்துக்கினாருன்னு ஏன்னா நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு அது சொன்னேன்னா அதையும் அதனால தான் நான் அப்படி வச்சேன் ஆனா ஒரு சைடு எனக்கு இப்படியும் தோணுச்சு அதாவது நான் வந்து இவனுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கேன் அப்படின்னும் ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அவனை எப்பெல்லாம் யோசிச்சு பாக்குறேனோ அப்பெல்லாம் நான் ரொம்ப சோகமாக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நான் இந்த வந்த ஸ்கூலுக்கு வந்து நான் கிரேடட்னு நான் சொன்னக்கு அப்புறம் அங்க இருக்க ஆளுங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவங்க வந்து என்னோட அண்ணனை பத்தி தான் கேட்க ஆரம்பிச்சாங்க என்னோட அண்ணனை பயங்கரமா பாராட்டினாங்க அவனை பத்தி தான் பேசி இருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அங்க இருக்க டீச்சரும் அதே விஷயத்தான் என் கிட்ட சொன்னாங்க உன்னோட அண்ணன் அவன் வந்து வேற லெவல் தெரியுமா உன்னோட அண்ணன் அவன் எந்த பாதையில போனானோ அதே பாதியில நீயும் போனோம் அப்படி போனா நான் ரொம்ப சந்தோஷமாவேன் இதெல்லாம் கேட்டிருக்க நான் தான் அங்க ரொம்ப கடுப்பாய் தெரியுமா நான் வந்து அவனை பத்தி எந்த விதமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல இருந்தாலும் இவங்க வந்து எனக்கு நிறைய விஷயத்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு மேல எனக்கு இந்த விஷயம் வந்து புரியவே இல்லை இந்த மாதிரி எதுக்கு அவனை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட அப்பாவும் என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு நீ வந்து ரூடியஸ விற்க கூடாது ஏன்னா அவனும் நிறைய விஷயத்தை எழுந்திருக்கான் அதையும் தாண்டி நிறைய விஷயத்த தாங்கிருக்கான் ஆனா எனக்கு அன்னைக்கு புரியல ஆனா இன்னைக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது ஏன்னா நான் யோசிச்சு பார்த்த பர்சன் இவன் இல்ல அப்போ நான் என்ன பண்றது ஹானில இருந்து என்னோட மூளை ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சது நான் வந்து இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவன் வந்து எப்படி என்னோட டேடோட ரிலேஷனை சரியாக்கலாம் எனக்கு சத்தியமா புரியல ஹானில இருந்தா நான் குழம்பு போய் உட்கார ஆரம்பிச்சேன் எனக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கும் இங்க யாருமே இல்ல நான் ரோஹிசட் கையிலயும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு எங்க அண்ணனை சுத்தமா பிடிக்காதுன்னு இருந்தாலும் ரோஹிசட் என்ன திரும்ப சொன்னாரு உன்னோட அண்ணன் அவன் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அதையும் தாண்டி அவன் ரொம்ப புத்திசாலி அவன் ரொம்ப பலசாலி ஒரு நல்ல வாரியர் அவனை எல்லாருமே மதிக்கிறாங்க தெரியுமா உனக்கு இப்போ இது புரியாம இருக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும் அதனால தான் சொல்றேன் நான் இந்த மாதிரி நீ அவனை சந்திக்கும் போது நீ பயந்து விடாம அவன் முன்னாடி நீ பேசணும் அதாவது உன்னோட ஃபாதர் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் சீனு பிரசன்ட் முகத்து அங்க ரூடேசும் அந்த கேர்டன் கிட்ட வந்து சொல்றான் நான் என்ன வந்து மன்னிச்சிரு நீ வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி இங்க வந்த ஆனா என்னால உன்னோட லைஃப் வந்து பாலா போற மாதிரி ஆயிடுச்சு சொல்ல தப்பு தப்பு வந்து ஏ மேலதான் இருக்கு ஏன்னா எனக்கு வந்து உன்ன அவளைக்கும் நல்லாவே தெரியாது எவ்வளவு விஷயம் நந்தோம் இப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு அங்க நானும் இதெல்லாம் கேட்டு அப்படியே அந்த கேர்டனை தள்ள ஆரம்பிக்கிறா அங்க பார்த்தா ரூடேஸ் மேல அவங்க அப்பாவோட நிழல் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது அங்க ரூடேஸ் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரியல நான் வந்து எவ்வளவு தூரம் வந்துட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து உன்னை விட்டு போக விரும்பல அதனால நான் இங்க இருக்கலாம்னு இருக்கேன் நான் இங்க இருந்தா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா நான் ஆனா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நானுக்கும் இப்பதான் புரியுது எனக்கு வந்து நல்லாவே புரியுது என்னோட அண்ணன் அவன் வந்து என்ன கொள்ள மாட்டான் அதையும் தாண்டி என்னோட அப்பாவையும் அவன் அடிக்கல அதே மாதிரிதான் என்னோட அண்ணன் வந்து வீட்டை விட்டும் ஓடி போகல அதனால நான் அவனை பார்த்து பயந்து ஓட மாட்டேன் இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ரூடியஸ் அவங்க பக்கத்துல போய் உட்கார அங்க அவ்வளவு அழுவ ஆரம்பிக்கிறா சீன்ல அவங்க ரெண்டு பேருமே நடந்து வரும்போது நானும் அங்க சந்தோஷமா ஹாய் சொல்றா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ரூடியஸ் யோசிக்கிறான் அந்த நைட் நான் வந்து எதுவுமே பண்ணல அவளும் என்கிட்ட எந்த விதமான விஷயம் ஷேர் பண்ணல ஆனா அவ புரிஞ்சிக்கினா எனக்கு வந்து தெரியல ரோடி அன்னிக்கு நீ சந்திச்சல அப்பத்துல இருந்து இவ இப்படி தான் பிஎப் பண்றா அங்க ரூடிஸும் அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கா எனக்கும் ஒண்ணுமே புரியல அவ வந்து எப்படி அவளோட ஃபீலிங்ஸ சரியாக்குனானு ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது இந்த மாதிரி அவளோட ஃபீலிங்ஸ அவளாதான் அவ சரியாக்குனா இந்த பொண்ணு இவ வந்து உண்மையிலேயே ஆசம் தான் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இவ வந்து நான் பாஸ்ட்ல பண்ணாத விஷயத்த பண்ணிருக்கா அப்படி நான் வந்து பாஸ்ட்ல நான் பண்ண மாதிரி பண்ணிருந்தா அப்படின்னு இவன்னும் யோசனை இருக்கா செல்பியும் கூப்பிடுறான் அதுக்குள்ளேயே அங்க அவன் அவனோட கனத்துலயாச்சுன்னு சொல்றான் பாஸ்ட் வந்து பாஸ்ட் அத வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அதையும் தாண்டி இப்போ நான் அந்த பாஸ்ட் இதையும் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது இந்த சைடு அங்க நானும் யோசிக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு தெரியல எங்க அண்ணா வந்து என்ன பத்தி என்ன யோசனை தானே ஆனா எனக்கு வந்து அவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் என்னோட பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு என்னோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியில போனா எப்படி எனக்கு நிம்மதியா இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட் சீன்ல அங்க செல்ஃபியும் சொல்றா ரூடியஸ் உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது இந்த மாதிரி நீ நல்லா ஆயிட்டா நினைக்கிறேன் அப்பனா வா இந்த மாதிரி பிரின்சஸ் சீரியல்களை இந்த விஷயம் எல்லாமே சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாவாங்க ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பசினியா கிட்டயும் லீனியா கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்களும் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த சைடு ரூடேஸ் அங்க போகும் போது யோசிக்கிறான் அப்படி சுஜுகா வந்து அவனோட உலகத்துக்கு போனா இந்த மாதிரி அவ கிட்ட நான் ஒரு மெசேஜ் தர சொல்லுவேன் எங்க அண்ணனுக்கு தர சொல்லி நீ வந்து எனக்காக பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இப்படி இந்த மெசேஜ சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சோ இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய் कुनरा